நடக்க முடியல உளுந்து புரளறாங்க அவ்வளவு சினிமாவா எடுத்து வந்துருச்சு அதெல்லாம் போட்டு காட்டுவாங்க எங்கயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்க வச்சிருக்காங்க எல்லாம் போட்டு காட்டுவாங்க எண்டோ செல்வான் வந்து காசர்கோட்டில் என்ன பண்ணிச்சுன்னு அதுக்கப்புறமும் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன துணிச்சால் இருந்தால் அவன் வந்து வாதம் பண்ணுவான் நான் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் அது விற்றுக்கிறதுக்கு டைம் வேணும்னு அதெல்லாம் நமக்கு பெருசு கிடையாது ஆனால் நம்ம மந்திரி சொல்கிறாரு டெல்லியில் இருக்கிற மந்திரி சொல்கிறாரு சரத்பவார் சொல்கிறாரு அந்த எண்டோசெல்வான் இல்லைன்னா நாடு பஞ்சத்திலேயே செத்து போகும்ன்றான் மந்திரி அப்படி ஒருத்தர் நமக்கு மந்திரியாக வேற இருக்கிறான் அந்த சரத்பவார் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்கிறான் விவசாயி கடந்த 15 வருஷத்தில் 250,000 விவசாயி தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்கிறான் இந்த கணக்கு மந்திரி ராஜ்யசபாவில் கொடுத்த கணக்கு எங்கேருந்து எடுக்கிறாங்க இந்த கணக்கு தற்கொலை நடந்ததையும் காவல் நிலையத்தில் ரெக்கார்ட் ஆகுது அது இன்னார் இந்த ஊர் அட்ரஸில் இருந்தவன் செத்து போனால் இந்த வயசில் செத்து போனால் தற்கொலை பண்ணிட்டான் அந்த தற்கொலை பண்ணிட்டவனெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க போலீஸ் ரெக்கார்டு குற்றவியல் பதிவேடு வச்சுருக்கான் அந்த கணக்குப்படி வந்தது மட்டும் 250,000 ரூபா 50,000 பேர் தற்கொலை பண்ணி சேர்த்துருக்கான் அப்போ உணவு மந்திரிகிட்ட போய் பத்திரிகைக்காரன் கேட்குறான் இந்தியா டுடே பத்திரிகைக்காரன் என்னங்க உங்கள் மாநிலத்தில் தான் தற்கொலை அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறான் அப்போ மந்திரி என்ன சொல்கிறாரு ஐயோ பாவம் 2 ஏக்கரை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறார் இல்லை செத்து போனவனுக்காக கொஞ்சம் வருத்தப்படுறேனாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கப்படாதா அதுக்கு கூட அவங்கள்ட்ட பஞ்சம் அப்போ இந்திய உணவு மந்திரி என்ன செய்கிறான்னா ஆப்பிரிக்காவில் போய் 600 ஏக்கர் நிலத்தை வாங்கி வச்சிருக்கிறானா அங்கே என்ன இயற்கை அழியாமல் இருக்குதான் அங்கே போய் விவசாயம் பண்ண போகிறான் அடுத்த எலெக்ஷனில் நிற்க போகிறது இல்லைன்னு செய்தி சொல்லியிருக்கான் சரி அப்போது இந்தியாவில் சம்பாதிச்சதெல்லாம் கள்ளப்பணமாக ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு அதை வெளிநாட்டில் கொண்டு போய் மறுபடியும் தொழில் பண்ண போகிறேன் வருவாய் வெட்ட போகிறேன்னு சொல்கிறான்ல அவன் எல்லாம் நமக்கு மந்திரியாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் ஆகையினால் நாடு இப்படி இருக்குது அவனாவது பரவாயில்ல இன்னொருத்தன் இருக்கான் ஒரு முண்டாசுக்காரன் இருக்கான் அவன் பேர் அலுவாலியா அதுக்கு பேர் திட்ட கமிஷன் தலைவன் அவன் தலைவன் வந்து பெரிய முண்டாசு இவர் உதவி தலைவர் வந்து சின்ன முண்டாசு இந்த பெரிய முண்டாசு என்ன சொல்லுது விவசாயத்தில் வருவாய் இல்லைன்னா நீ நிலத்தை விட்டு போயிடுன்னு சொல்ற இதுக்கு ஒரு பிரதம மந்திரி சரி 2012 உலகம் முழுதும் அடித்த சர்தார்ஜி ஜோக்கு இதுவாக தான் இருக்கும் மிகச்சிறந்த சர்தார்ஜி ஜோக்கு இதுதான் விவசாயிக்கு வருவாய் வரணும்னா நிலத்தை விட்டு வெளியே போயிடுன்றது அப்போ அவன் திட்ட கமிஷன் உதவி தலைவராக இருக்கவன் என்ன சொல்கிறான் என்னங்க விவசாயிலாம் தற்கொலை பண்ணியிருக்காங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் கம்பெனி விவசாயத்துக்கு வயசுக்கு வந்துருச்சுங்கிறான் புரியுதா இந்த விவசாயம் இனிமேல் விவசாயம் பண்ணிக்க மாட்டார் இவர் நிலத்தெல்லாம் அங்கேயே 5,000 ஏக்கர் 10,000 ஏக்கர்னு கம்பெனிக்காரன்ட்ட கொடுத்து விட்டா அவன் நிறைய பணம் வச்சுருக்கான் அவன் வேலி போடுவான் அவன் போர் போடுவான் அவன் சொட்டு நீர் போடுவான் அவன் பழமரம்லாம் உண்டு கொண்டுவான் கொஞ்ச நேரம் வருவாய் வர்றவரெல்லாம் அவன் காத்துக்கிட்டு இருப்பான் அதனால் கம்பெனி விவசாயத்துக்கு வயசுக்கு வந்துருச்சுங்கிறான் அவன் இவ்வளவு பெரிய அநியாயங்களை நம்ம பார்க்கிற போது யார் ஒருத்தரும் சந்தோஷமாகவே நினைக்க முடியாது சரிதான் எல்லாத்துக்கும் ஒரு விரக்தி வந்து தொத்திடுது சரிதான் அதுக்கு பிறகும் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க அதுதான் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது இந்த பள்ளிக்கூடத்தில் போட்டி வச்சு இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் இங்கே வந்து பேசுகிறாங்க பாருங்க அது நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது நாங்கள் பயிற்சியை நடத்தும் போது அமெரிக்காவில் போய் வேலை பார்த்தாலெல்லாம் வேலையை விட்டு விட்டு இங்கே வந்துருக்குது வந்து உட்காந்துருக்குது நல்ல நடுத்தட்டு வயசில் எல்லாம் என்ஜினியர்கள் என்னன்னு கேட்டாக்க இல்லைங்க எவனுக்கோ நம்ம வேலை செஞ்சு வாழ்நாளை வீணடிக்க வேண்டியதில்லை இங்கே எங்கேயாவது நிலங்களும் கிடைச்சாக்க அதை பார்த்துக்கிட்டு அதில் உட்காந்து விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கு முன்னாடி இயற்கை விவசாயம் கற்றுக்கணும் அவைகள் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது சரி அப்போது வெளியிலேருந்து வர்றதெல்லாம் விஷமாக இருக்குது அந்த விஷம் எப்படி வருதுங்கிறதுக்கு அந்த உதாரணத்தை நான் பல இடத்துலையும் சொல்லியிருக்கேன் சில பேர் இந்த புதிய தலைமுறையில் கூட பார்த்துருக்கீங்க இந்த புதிய தலைமுறைக்கு கூட இந்த நேரத்தில் நன்றி சொல்லட்டும் என்னை பார்த்தறியாத மக்களுக்கெல்லாம் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் அந்த புதிய தலைமுறையை வந்து மதுரையில் ஒரு விடுதியில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம் அப்போ பின்னாடி எனக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆள் எனக்கு பக்கத்தில் இருந்த ஆள்கிட்ட கேட்குது இது நம்மாழ்வார் தானே அப்படின்னு சொன்னேன் அப்போ என் கூட இருந்தாலும் சொல்லுது ஆமாம் நம்மாழ்வார்னு உடனே பக்கத்தில் இருக்கிற ஆளை தொட்டி பாரு நான் அப்பயும் சொன்னேன் பாரு புதிய தலைமுறையில் பார்த்துருக்கேன் இன்னும்
அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, அந்த தொலைக்காட்சியெல்லாம் நம்ம பேசினது சரியான விஷயத்தை தான் பேசியிருக்கிறோம், மக்களுக்கு தேவையானதை தான் பேசியிருக்கிறோம். ஆனால் அதை பார்த்தவர்கள் வந்து ஆகா இதுவரை உங்களை தொலைக்காட்சியில் தையா பார்த்தோம், அப்போ தான் நேரில் பார்க்குறோம் அப்படிங்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஒரு பூரிப்பு வருது. நம்ம வாழ்நாளில் நம்ம வந்து சும்மா எல்லா மனுஷன் மாதிரி இருந்துட்டு செத்துட்டு போயிடலை, நம்ம ஏதோ வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் நமக்கு கிடச்சிருக்குது, அதனால சந்தோஷப்படுது. இந்த படத்தை ஒரு ஓவியர் கொண்டாந்து கொடுக்குறாரு என்கிட்ட. சரிதானா, நான் யோக நிலையில் இருந்த எல்லா படங்களும் இதில் இருக்குது, அதுக்கு தான் இந்தாப்புல எழுத்துக்கள்லாம் இருக்கு. அதை கொடுக்க வந்தாலும் என்னை பார்த்ததையும் அந்த நெருப்புக்கு முன்னாடி மெழுகுவர்த்தி உருகினது மாதிரி உருகி போனதை நீங்கள் பார்த்தீங்க. சரி, என்னையும் உருக வச்சுட்டா. சரி, இப்படி என்னுடைய சகோதர ரத்தங்கள் இந்த பூமியில் எங்கெங்கும் இருக்குது. நான் எங்கே போனாலும் ஹோட்டலில் தங்க வேண்டியதில்லை, ஹோட்டலில் சாப்பிட வேண்டியதில்லை, எங்கள் வீட்டில் தங்கணும், எங்கள் வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாடு முழுதும் ஆள் இருக்கு. அதுதான் நான் சரியான பாதையில் போயிட்டுருக்கேன்னு சொல்லி எனக்கு மேலும் மேலும் நம்பிக்கை அளிக்குது. ராமசாமி 30 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆனால் நம்மாழ்வார்கிட்ட பயிற்சி எடுத்தேன்னு சொல்லிக்கல அவர் பெருமைப்படுறாரு. சரிதான், அதுதான் எனக்கு நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. நம்ம சரியான பாதையில் போயிட்டுருக்கோம், செய்ய வேண்டியதை செஞ்சுருக்கிறோம். ஆனால் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, நம்மை விட நம்ம எதிரிகள் வேகமாக செயல்படுகிறார்கள். சரிதானா, அதனால் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது, நம்ம யாரெல்லாம் ஒத்த உள்ளங்களாக இருக்கிறோமோ அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கை ஓத்துக்கிட்டு கொஞ்சம் வேகமாக செயல்பட வேண்டியிருக்குது. டெல்லியிலேருந்து ஒரு கம்பெனிக்காரன் வர்றான் தஞ்சாவூருக்கு, என்னடா செய்ய போறேன்னா, இந்த காவேரி பாயுதில்ல விவசாய நிலங்கள், அதில் 691 சதுர கிலோமீட்டர் இருக்கிற நிலக்கரியை நான் எடுக்க போறேன், அதுக்கு மேலக்கிற மீத்தங்காத்தை எடுக்க போறேன், டெல்லி மந்திரிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டேன்னு வர்றான் ஒரு கம்பெனிக்காரன். சரிதானா, யா தமிழ்நாட்டில் இருக்கிற 3ல் 2 பேர் காவேரி ஆற்று தண்ணி தான் குடிக்கிறாங்க, 3ல் 1 தமிழ்நாட்டில் இருக்கவன் அந்த காவேரி படிகளை விளையிற நெல்லை தான் சாப்பிட்றாங்க. அப்போ அந்த நெல் விளையிற இடத்துல தண்ணி பாயிற இடத்துல இருக்கிற இதை 1500 அடி தோண்டி அங்கே இருக்கிற மீத்தன் காத்தை எடுப்பேன், அதுக்குள்ளே நிலக்கரி எடுத்து வைப்பேன், இதுக்கு மத்திய மந்திரிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஒரு மந்திரி வரான். சரிதான், அதான் சொன்னேன், நம்மை விட நம்மளுடைய எதிரிகள் ரொம்ப வேகமாக செயல்படுறாங்க. சரிதான, தமிழ்நாடு அதோட பாலைவனம். முன்னாடியே அணு உலையை வச்சு எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டை தீர்த்துக்கிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, திரும்ப திரும்ப அணு உலையை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறான். அணு உலை பாதுகாப்பானதுன்னு உலகத்தில் எவனும் சொல்லலை, இங்கிலாந்துலேயும் வெடிச்சிருக்கு, ரஷ்யாவிலையும் வெடிச்சிருக்கு, அமெரிக்காவிலையும் வெடிச்சிருக்கு, ஜப்பான்லேயும் வெடிச்சிருக்கு. அமெரிக்காக்காரன் ஜப்பானில் போய் சொல்கிறான், இல்லை நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யலடா, உங்களுடைய ஜப்பானில் வெடித்த அணு உலையினால் கடல் தண்ணியில் கதிர்வீச்சு போயிட்டுருக்குது, ஒழுங்காக வேலையை பாருங்கடாங்கிறான். நம்ம நாராயணசாமி, நம்ம பாண்டி நாராயணன் திரும்ப திரும்ப விமான நிலையம் வந்துட்டு அணு உலை ஏங்கிடும், மின்சாரம் வந்துடும், இது சத்தம் போகிறதுக்காகவே அங்கேருந்து ஏரப்பள்ளையில் வந்து வந்து போயிட்டுருக்கிறான். விமான நிலையத்துக்கு டெல்லிக்கு போயும் சென்னை விமான நிலையத்துக்கு வந்து வந்து போயிட்டுருக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தெரிகிறதுன்னா, நம்ம எதிரிகள் வேகமாக வேலை செய்கிறாங்க, அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோட நம்ம எல்லாரும் கைகோர்த்து வேலை செய்யணும். அந்த வேலையில் மையப்புள்ளியாக இருந்து வேலை செய்கிற மாறனையும் கருப்புசாமியும் நீங்கள்லாம் அடையாளம் கண்டுகிட்டு இருக்கீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதை முறைப்படுத்தணும். செலந்தி வளைகட்டுது, அதில் ஒரு பூச்சி வந்து சிக்குது, உடனே செலந்தி என்ன செய்தான்னா, அது போய் பிடிச்சி திங்கல போய் அந்த கயிறை மறுபடியும் இன்னும் இழுத்து இழுத்து வரப்பா வரப்பா கட்டுது வளைய, இதுக்கப்புறம் தப்பவே முடியாது அந்த பூச்சி. அந்த பூச்சி தப்பவே முடியாதுங்கிற நிலை வந்த பிறகு அது அந்த மூக்கில் கொம்பில் ஒரு கொம்பை அது உள்ளே விட்டு அதை வந்து விஷத்தை அதுக்குள்ளே பாய்ச்சுது, இன்னொரு கொம்பை உள்ளே விட்டு உள்ளே இருக்கிற சாரை உறிஞ்சுது, அந்த வெளியில் இருக்கிற சக்கை மட்டும் வெளியில் வந்து உழுவுது. சரி, அதில் நம்ம வலை பண்ணி இருக்கிற அதை இன்னும் கொஞ்சம் மேலும் சிறப்பாக செய்யணும். இந்த நேரத்தில் இன்னொன்று நம்ம நினச்சி பார்ப்போம்,
நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? பசி வருது சாப்பிட்றோம். அப்போ பசிங்கிறது நோய் சொன்னோம், அதை பசி பிணின்னு சொன்னோம். பசி பிணி நிற்கணும்னா நம்ம உணவு சாப்பிடணும். உயிரினப்படுவது உணர்வின் பிண்டம் சொல்றதுனா, நம்ம இதயம் நல்லா இருந்தா ஆனந்தமா இருக்கிறோம், சோகம் வந்தா நுரையீரல் பாதிக்கப்படுது, கவலை ஏற்பட்டா மண்ணீரல் பாதிக்கப்படுகிறது, கோபப்பட்டீங்கன்னா கல்லீரல் பாதிக்கப்படுகிறது, பயந்தீங்கன்னா சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. அந்த உணர்ச்சிகள் இருக்கு பாருங்க, அது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் நேரம் பத்தாம அலைஞ்சு 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 நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடுற நேரத்தில் கவலைகள் அதிகமாகுதுன்னு, சோகம் அதிகமாகுது, கோபம் வருது, அதனாலேயே நம்ம உடல் வந்து பாதிப்புக்கு ஆளாகுது. ஆனால் அப்படி ஆபத்துக்கு நோய்க்கு ஆளானவர்களை அப்படியே சப்பி உறிஞ்சிறது போல அமெரிக்காவிலேருந்து புறப்பட்டு வர்றாங்க. இந்தியாவில் அவன் கையாளெல்லாம் தேடிக்கிறான். இந்த கையாளில் வச்சு என்ன சொல்கிறான், அந்த பெரிய ஆஸ்பத்திரியில் போய் படம் பிடிச்சிக்கிட்டு வந்துரு, அப்புறம் நான் வைத்தியம் பார்க்குறேன். ஐயா இதுவரையிலும் இருந்தவெல்லாம் வைத்தியனே இல்லையா? இதுவரை உங்கள் கையை பிடிச்சி பார்த்துட்டு வைத்தியம் பண்ணலையா? எவனும் கையை பிடிச்சி பார்க்கும்போது உன் உணர்ச்சி தெரிஞ்சு போகுது தானே. வாதம் பித்தம் காவோம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணியம் ஒன்று. அப்போ வழின்னா காற்று, காற்றை முதலாக வச்சு என்னன்னா இங்கே வாதம்னா வழி காற்று. அப்போ காற்று நெருப்பு தண்ணி, காற்று நெருப்பு தண்ணி, இந்த மூணும் தான் கையில் ஓடிக்கிட்டே இருக்குது. இதில் ஒன்று கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும். 1800 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் சொல்லி வச்சான். அதைத்தான் வைத்தியர் பார்த்துட்டு நாட்டு வைத்தியர் வைத்தியம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ சொல்கிறான், நீ டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா அங்கே போய் படம் பிடிச்சிக்கிட்டு வந்துடுவோம் உடம்பன். படம் என்ன உணர்ச்சியை காட்டுமா? நீ கோபப்பட்டங்கிறத காட்டுமா? கவலைப்பட்டங்கிறத காட்டுமா? பயந்துருக்கேங்கிறத காட்டுமா? என்னத்தை காட்டிவிடும் படம்? அவன் என்ன செய்கிறான்னா, திருச்சியில் சிவகாசியில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அவன் சொல்கிறான், ஒரு ஆஸ்பத்திரி பேரை எழுதி அங்கே போய் உனக்கு பன்னி காய்ச்சல் இருக்கான்னு சோதிச்சுக்கிட்டு வந்துருங்கிறான். சரிதான், அங்கே போய் சோதிச்சா இவருக்கு காய்ச்சல் இல்லை. காய்ச்சல் இல்லைன்னு எழுதிட்டா காய்ச்சல் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4000 ரூபாயா? அப்போ நோயாளி திணறு வரல, அதுக்காக வேண்டிய ஆரம்ப நிலையில் உள்ளதுன்னு எழுதிடுறான். அதை வச்சுக்கிட்டு இவன் வைத்தியத்தை ஆரம்பிக்கிறானா பன்னி காய்ச்சலுக்கு? ஆகையினால மருத்துவம்ங்கிறது முழுதும் வணிகமாகிவிட்ட நிலையில் மாரஞ்சி என்ன செய்கிறாரு, முளைக்கட்டின பயிரையும் இந்த கருவேப்பிலை சாறையும் கொடுத்து நெல்லிச்சாறையும் கொடுத்து உங்களை குணப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கிறாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பாசிப்பயிர் இருக்கு, உளுந்து இருக்குது, அது முழுசாக இருக்கும்போது எவ்வளவு சத்து இருக்குதோ அதை விட அது முளை வரும்போது கொஞ்சம் சத்து கூட வந்துடுது. அப்போ இதை எல்லாரும் செஞ்சுக்கலாம், அல்லது சிவகாசி முழுவதும் எங்கெங்கெல்லாம் சாத்தியமோ அங்கெல்லாம் ஒரு கடை திறக்கலாம். நம்ம ஒன்று கடையில் சாப்பிட்றோம் அல்லது வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம், ரெண்டு வகையில் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அப்போ வீடுகள்லையும் முளைக்கட்டின தானியங்களை சாப்பிட்றது, முளைக்கட்டின தானியங்களை விற்கிறதுக்கு கடை போடுறது, கருவேப்பிலையும் வெள்ளத்தையும் சேர்த்துட்டாருனா, சாரையும் வெள்ளத்தையும் இஞ்சியும் சேர்த்துட்டாருனா ஒரு அருமையான ஒரு பானை உங்களுக்கு கொடுத்துட்றாரு. கருவேப்பிலை பெரிய மருந்துன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா சாப்பாட்லேயும் கருவேப்பிலையை உருவி போட்டு தான் சமையலை பண்ணுறோம். நம்ம கருவேப்பிலையை வந்து சாரம் மட்டுமே குடித்து நம்ம உடம்ப வந்து குணப்படுத்திக்க முடியும். ஆனால் எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுறதுன்னா, பெரிய அளவில் டீ கடையும் காப்பி கடையும் தான் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, நான் 1993 அந்த வெள்ளிமலைன்னு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இயற்கை நல மருத்துவரை சந்தித்தேன்.
அப்ப சந்திக்கும் போது என்ன தெரிஞ்சது, எவ்வளவு வயசாகி எல்லாம் கத்துக்க வேண்டியிருக்குது, இது ஒரு நாடா. சரிதானே, எங்க அப்பா அம்மா எவ்வளவு பணத்தை செலவழிச்சிருக்காங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன அனுப்புறதுக்கு, அங்கெல்லாம் சொல்லி தரப்படாதா, நம்ம உடம்ப பத்தி சொல்லி தரப்படாதா, சொல்லி தரலையே, இல்ல அதுக்கெல்லாம் இல்ல. கல்விக்கூடங்கள் மருத்துவமனை மட்டும் வணிகமாகல, கல்விக்கூடங்களே வணிகமா தான் இருக்கு. பெரிய பெரிய பன்னாட்டு கம்பெனிகளுக்கு சேவகம் பண்றதுக்கு தான் உங்களை படிக்க வச்சிருக்கு, பரீட்சை போட்டு பாஸ் பண்ணி மார்க் வாங்கி அது அவனுக்கு தான் சேவை பண்ண வச்சிருக்கு. அப்ப என்ன சொன்னா, நாகரிகம் முத்துனாக்க எந்திரங்கள் வரும், எந்திரம் மனிதனுடைய உழைப்பை குறைக்கும்னா, அந்த கம்ப்யூட்டர் வந்த பிறகு 14 மணி நேரம் வேலை செய்யறான், எங்க எந்திரம் குறைஞ்சிருக்குது. அப்ப ஒரு எந்திரத்தோட இன்னொரு எந்திரமா நம்ம இளைஞர்களை மாறிட்டு இருக்காங்க அங்க அங்க. சரிதான், அதுக்கு என்ன சொல்றான், கேம்பஸ் இன்டர்வியூ பரிச்சை எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்கேயே இன்டர்வியூ வச்சு நீ வந்துடு என் கம்பெனிக்குன்னு இங்கே ஆள் பொறுக்கிட்டு போயிடுறான். பழைய காலத்தில் தஞ்சாவூரில் நெல் இருக்கிறது ராமநாதபுரத்தில் போய் ஆள் கூப்பிட்டு வருவாங்க, அது மாதிரி. அவன் கல்லாதவனாக இருந்தான், படிக்காதவனாக இருந்தான், ஏழையாக இருந்தான், அவனை சுலபமாக ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் ரொம்ப படித்த ஆளுங்க அது மாதிரி போகுதே. சரிதானே, குறைச்ச கூலிக்கு வேலை பார்க்கறதுக்கு போகுது. அமெரிக்காவில் ஒருத்தனை வேலைக்கு வச்சுக்கிட்டா அவனுக்கு ஏகப்பட்ட பணம் அவன் கொட்டி கொடுக்கணும். ஆகையினால குறைச்ச கூலிக்கு ஆள் வைக்கிறதுக்காகவே இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டத்தை உண்டு பண்ணுறாங்க. அதனால தான் விவசாயத்தை அழிக்கிறாங்க. அப்போ நிதி மந்திரி சொல்கிறாரு, விவசாயம் முன்னேறினதுனால எந்த நாடும் பணக்கார நாடு ஆகலைங்கிறாரு அவர். அப்போ பணக்கார நாடு ஆகணும்னா என்ன செய்யணும்னு சொல்லணும்ல, ரொம்ப யோக்கியனாக இருந்தால் சொல்லணும். மகாத்மா காந்தி சொன்னாரு, இந்தியா இங்கிலாந்து மாதிரி ஆக முடியாதுன்னு சொன்னார். அதான் யோக்கியம். சரிதானா, ஏன் அப்படின்னா, இங்கிலாந்து இந்தியா போன்ற பல நாடுகளை சூறையாடி கொள்ளையடிச்சு அவன் அங்கே மாட மாளிகைகளை கட்டி ரோடை அகலமாக்கி வேலை இல்லாமல் இருந்து அவன் சம்பாதிச்சிருக்கிறான். அப்ப இந்தியா இங்கிலாந்து மாதிரி மாறணும்னா கொள்ளையடிக்கிறதுக்கு இன்னொரு உலகம் வேணும்னு மகாத்மா காந்தி சொன்னார். அப்ப பணக்கார நாடுகளா இருக்கவெல்லாம் வளர்ந்த நாடு இல்ல, அப்படி வேற வார்த்தையை போட்டு போட்டு நம்மளை ஏமாத்துறாங்க. நம்ம நாடு வளரும் நாடு இல்ல, உங்களை சாந்தப்படுத்துறதுக்கு அப்படிதான் சொல்றாங்க. இது பிச்சைக்கார நாடு, அது கோடீஸ்வரன் நாடு. அந்த கோடீஸ்வரன் கொள்ளையடிச்சதுனால கோடீஸ்வரனா இருக்கான். அப்ப இந்தியாவும் கொள்ளையடிச்சாதான் கோடீஸ்வரன் ஆக முடியும்னு நிதி மந்திரி சொல்லணும்ல. ஆனா இது விவசாய நாடு. ஏன்னா அமெரிக்காவில் 1.5% பேர் தான் கிராமத்தில் இருக்கான், இங்கே 60% பேர் கிராமத்தில் இருக்கான். சரிதான, அப்போ இந்தியாவில் பெரும்பகுதி கிராமத்தில் இருக்குது. விவசாயம் தான் நம்முடைய முக்கிய தொழில். விவசாயம் செழிக்காமல் பட்டணம் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. ஆனால் பட்டணம் என்ன செய்யுதுன்னா, கிராமத்து தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு கிராமத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் செங்கல்லாக்கி இங்கே கொண்டுகிட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற ஆளுகளை இங்கே வேலை செய்கிறதுக்கு கொண்டுகிட்டு வந்துட்டு மறுபடியும் சாக்கடையே கிராமத்துக்கு திருப்பி விடுது. அப்ப நாம என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பட்டணத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் கிராமத்தை நோக்கி போகணும். அப்ப கிராமத்தை நோக்கி போகணும்னா கிராமங்கள் வாழும் கிராமங்களா மாறணும். அதுக்கு நமக்கெல்லாம் நிறைய பங்கு இருக்குது. வாழும் கிராமங்கள் ஆக்கிட்டீங்கன்னா எப்பெல்லாம் நம்ம ஓய்வு கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் கிராமத்துக்கு போய் பார்க்கலாம். இப்ப இங்க சொன்னாங்க, சிவா சொன்னார், ஒரு பெரிய ஏரி இருக்குன்னு சொன்னார். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அந்த பெரிய ஏரி முழுவதையும் ஆழப்படுத்தணும். எல்லாருமா சேர்ந்து முழங்கினீங்கன்னா, ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டிங்கன்னா, ஒரு 4-5 எந்திரத்தை கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா, எல்லாத்தையும் பள்ளமாக ஆக்கி அப்படி கரையில் அப்படி உயரமாக போட்டுவிட்டு அதில் அப்படி மரங்களையாக நட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு சோலை மாதிரி வந்துடும். அதில் ஒரு போர்டு வைக்கணும், இது குடிநீர் கைகாலே உள்ளே வைக்காதே அப்படின்னு. அவ்வளோதான். இந்த நாட்டில் இப்போ பருவமழையெல்லாம் பெய்யறது இல்லை. எப்போ புயல் அடிக்குதோ அப்போ மட்டும் தான் மழை வருது. எந்த நேரத்தையும் புயல் வரலாம். எந்த நேரத்தையும் புயல் வரலான்னா புயல் வர நேரத்தில் வெள்ளம் வரலாம். அந்த வெள்ளத்தை அதில் தேக்கி வச்சுக்கிட்டோம்னா அது அப்படியே குடிநீரையாக ஆக்கலாம். 4 வருஷத்துக்கு நம்மளை எதுவும் பண்ணாது. பாட்டில் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிதான், அவர் சொன்னார், வரதராஜன் சொன்னார், அழகாக சொன்னார், ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், குளத்து நீர் கபத்தை போக்கும், சோற்று நீர் மூன்றையும் போக்கும். அதில் என்ன செய்ய முடியும், அந்த கரையில் நிறையா மரத்தை வளர்த்துக்க முடியும், நம்ம போய் அதில்
வாக்கிங் போகலாம். பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமான எக்ஸசைஸ் வாக்கிங், அதை சுற்றிட்டு வரலாம். கொடைக்கானலில் அப்படி தான் நடக்கிறாங்க, கொடைக்கானல் லேக சுற்றி நடக்கிறாங்க, நடந்துக்கிட்டே இருக்கான். அது உள்ள மீன் வளர்க்கலாம், நமக்கு வேண்டிய ஆரோக்கியமான உணவு அங்கேருந்து வந்துடும். அதில் படகு விடலாம், சரிதானே, அதில் உல்லாசம் அதுலேருந்து வந்துடும். அதில் பட்டணத்தில் இருக்கிறவங்க லீவு நாளில் அங்கே போய் அந்த உல்லாசத்தில் கலந்துக்குவாங்க, அப்போ அங்கே கொஞ்சம் கடை போடுவானா, அவனுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு வரும், எல்லாரும் நல்லா இருக்கலாம். எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கோ அதெல்லாம் பாதுகாக்கப்பட்டால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மக்கள் சார்பாக ஒரு கேள்வி, இந்த ஓட்ஸ் சாப்பிடலாமா ஐயா? ஓட்ஸ் சாப்பிடலாமா? சரியா, அதாவதுங்க ஐயா, இப்போ எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களே பேசினாங்க, நான் காதில் தான் வாங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம நாட்டில் 28% பேர் பசியோட படுக்கைக்கு போகிறார்கள். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வேளை கூட முழுசாக சாப்பிட முடியலை. 28 விழுக்காடுன்னா 32 கோடி. இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது 30 கோடி பேர் தான் இருந்தாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது எத்தனை கோடி இருந்தோமோ அதை விட அதிகமான பேர் இன்னைக்கு இங்கே பட்டினி கிடக்கிறாங்க. அங்கே டெல்லியிலேருந்து மந்திரி கணக்கு கொடுக்குறாரு, ஒரு நாளைக்கு கிராமத்தில் 28 ரூபா சம்பாதிச்சுட்டா அது வறுமை கோட்டை தாண்டி குதிச்சுட்டாரு அப்படின்னு.